ஹலோ கமர்ஸ், இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர் கேம்ப்ளே தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்பைனோ வந்து பெரிய டைனோசர் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிறதுலே வந்து ஸ்பைனோ தான், அதை தான் நம்ம டேம் பண்ணோம். அது வந்து 0 கிலோவில் வந்து டேம் பண்ணியிருக்கோம். அதுக்கிட்ட சாகவே இது வரைக்கும் நான் ஸ்பைனுக்கிட்ட அடி வாங்கி ஒரு வாட்டி கூட சாகாமலே அதை வந்து அடித்து டேம் பண்ணுறேன்னா பாருங்க எந்தளவுக்கு ஓப்பினு. இப்போ வந்து நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க இவனை வந்து தெரிய வந்து டேம் பண்ண சொல்லி நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சரி ஓகே, ஸ்பைனோவே பிடிச்சி வச்சாச்சு, தெரியலான்னு சில்லறப்பையா அவங்க அவனையும் பிடிச்சி வைப்போம். அவன் வந்து ஆல்ரவுண்டர்னு சொன்னாங்க, நிறையா இது கலெக்ட் பண்ணுவான், அவன் வந்து பிடிச்சி வச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க. சரி ஓகே, தெரியும் சார், அப்படியும் பிடிச்சி நிற்க விட்டுருலான்னு சொல்லி தான் அந்த பக்கம் போயிட்டுருக்கேன். ஏன்னா அந்த பக்கம் தான் நின்றுட்டுருக்கான், அந்த பக்கம் தான் நின்றுட்டு இருந்த மாதிரி நான் பார்த்தேன். அதனால தான் இந்த பக்கம் வந்துட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்பைனை இந்த இடத்துல தான் பிடிச்சேன், ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த வந்து ஸ்பைனை படகு வச்சு பிடிச்சேன். அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இந்த தெரிசிராப்டர்ஸ் இந்த இடத்துல நடந்துட்டு இருந்தான். சரி அவனை தேடி தான் இந்த பக்கம் போயிட்டுருக்கேன். நம்ம போயிட்டு இருப்போம். அந்த பக்கம் ஒரு ஏர் ட்ராப்பரை ஒழுந்திருக்கு, அந்த ஏர் ட்ராப்பையும் அப்படியே கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நிறைய டைம் கலெக்ட் பண்ணும்போது நோட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி க்ரீன் லைட் எரிஞ்சு ஏர் ட்ராப் இறங்குது பார்த்தீங்களா, இதிலலாம் வந்து வீடு கட்டுற மாதிரியான பொருட்கள் தான் வந்து இதில் வந்து கிடைக்குது. ரொம்ப ரேர் ஐட்டம்லாம் வந்து ஏர் ட்ராப்பில் கிடைக்கிறதே இல்லைங்க. அதுவும் மொக்க ஏர் ட்ராப் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த க்ரீன் கலர் லைட் எரியுது பார்த்தீங்களா, இந்த ஏர் ட்ராப் தான். இதில் வந்து பெருசாக எதுவும் லூட்டவே கிடைக்காது. வீடு கட்டுற மாதிரியான பொருட்கள் தான் கிடைக்கும். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா, சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா வீடு கட்டுற மாதிரியான பொருட்கள் கிடச்சிருக்கு. என்னங்க இது டேஞ்சர் கட்டுது? அடடா, டேஞ்சர் டேஞ்சர், மேலே நல்ல வேலை ஏறி நின்றுட்டேன், நேரம் நம்மளை பார்த்துட்டானான்னு தெரியல. என்ன டேஞ்சர் இருக்குது? டேஞ்சர் அங்காங்க தேடி வந்தாலும் பின்னாடி தாங்க நின்றுட்டுருக்கான். அவனை தாங்க தேடி வந்ததே அவன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் நடந்துக்கிட்டு இருக்கான். கருப்பு கலரில் வந்து ஒரு டெரிசிராப்டர்ஸ் வந்து நின்றுட்டு இருக்கு. அங்கே பாருங்க, கோல்டன் கலரில் ஒருத்தர் நிற்கிறாங்க. சூப்பர், வேறு லெவலில் இந்த இடத்துல இருந்த கலர்ஃபுல்லான ஒருத்தர் வந்து நிற்கிறான். பேசாமல் இவனை வந்து டேம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். செம்ம கலராக இருக்கல, பார்க்குறதுக்கே பளிச்சுட்டு இருக்கான். பேசாமல் வந்து நம்ம இவனை வந்து டேம் பண்ணி பிடிச்சிக்கலாம். ஐயோ அச்சோச்சோ போச்சுங்க, இங்கே பாருங்க, நம்ம ராப்டரை வந்து இப்போ கட்டிச்சு குதறிட்டு இருக்கான். போட்டு தள்ளுற, போட்டு தள்ளுறான் அவனை, போட்டு. ஐயோ ரெண்டு மூணு பேர் வந்துட்டானுங்களே. ஐயோ டிலோபிரஸ்லாம் வந்து சண்டை போட்டுருக்கேங்க. அடிச்சு தொடடா நம்ம இறங்கி அடிக்கலான்னு பார்த்தா அந்த ராப்டர் வந்து நம்ம கழுத்துக்கவே ரெண்டா ஆட்டோ போட ட்ரைஸ். ஐயோ போட்டாங்க, இவன் வந்து ஹெல்ப்புக்கு வந்திருக்கான். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போட்ட இவனையும் போட்டு போவாங்க. ஐயோ இவனை தாங்க பிடிச்சாகணும், நம்ம இறங்கி போய் சண்டை போட்டுடலாம்னு நினைக்கிறேன். ஆனால் ஓகேங்க, அவனே வந்து போட்டு தள்ளிட்டான். வேறு லெவலு இருந்தாலும் அந்த கோல்டன் கலர் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இவன் வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கான், நார்மலாக தான் இருக்கான், ஒரு கலர்ஃபுல்லாகவே இல்லை. இறங்கி அடிக்கிறதுக்கு முன்னாடி இவன் வந்து என்ன லெவலில் இருக்கான்னு பார்த்துருவோம். அப்புறம் வந்து பெருசாக பிரச்சனையில் மாட்டிக்க போகிறோம். எத்தனாவது லெவலில் இருக்கான்? 4வது லெவலில் இருக்கான். டோப்பர் வந்து 1000 இருக்குது. எப்படியும் ஒரு 6 இல்லை 7 அம்புக்குள்ளே வந்து படுத்துருவான்னு நினைக்கிறேன். நம்ம பவ் எடுத்து முதல்ல அடியை போட்டு இவனை வந்து டேம் பண்ணி கூப்பிட்டு போக முடியுதான் ட்ரை பண்ணுவோம். எப்போவுமே வந்து முயற்சி பண்ணி பார்ப்போம். ஒரு வேளை படுத்துட்டான்னா கூப்பிட்டு போயிடலாம். படுத்துட்டா மட்டும் போயிடுங்க, எப்படி நான் வந்து அவனை காப்பாற்றி கூப்பிட்டு போயிடுவேன். ஆனால் வந்து முதல்ல அன்கான்ஷியஸ் பண்ணோம். அதான் போய் நின்னாங்க, இந்த இடத்துல இப்படி நடக்குதே, நிலநடுக்க தான் வந்துருச்சா, எதுக்கு இப்படி ஆடுது, ஏங்க இப்படி ஆடுது, பெருசாக இவனா நடந்துட்டுருக்கான் பொழுது இந்த இடத்துல. ஐயோ இந்நேரம் பற்றி இவன் வர வந்துட்டுருக்கானே. போட்டாச்சு முதலடியே, எங்கங்க மேலேயே படலையா, ஒரு பவு வீணாக போச்சா. அப்படியே ஒரு இடத்துல ஆடாமல் அசையாமல் நின்னான்னு அடிச்சுனா நடந்துக்கிட்டே நடந்துட்டாங்க, நின்றுட்டான். அப்படியே வந்து நம்ம ஒரு அடியை போட்டு ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஓகே மேலே பட்டுருச்சு, வரான் அப்படியே ஆடா மசியாம ஒரு இடத்துல நின்றுருக்கனால ஒரு 7 பவு மட்டும் விட்டனா போதும், வந்து கண்டிப்பாக படுத்துருவான்னு நினைக்கிறேன். பயங்கரமாக அடிக்கிறாங்க, அவங்க பிறகு பூரி விட்டுட்டுருக்காங்க. இருடா ஐயோ இவனுங்க வரானுங்க, ரெண்டு பேரா அட போகல, இந்நேரம் பார்த்தா நீங்களும் வரீங்க கரைக்கு போகணுமே. ஐயோ போட்டாங்க, அதுக்குள்ளே என்னங்க இவ்வளோ ஈஸியாக போட்டான் நம்மளை. நம்ம ஸ்பைனோவே வந்து சிங்கிள் கில்லு இல்லாமல் பிடிச்சோம், நம்மளுக்கு இவ்வளோ ஈஸியாக போட்டான். அந்த இடத்துல பெட்டை வந்து ரீஸ்பான் போயிட்டா சரி, திரும்ப எழுந்துச்சி இவனை அடித்து பிடிக்காம விடவே மாட்டேடா, மாட்டினடா அவனை, உன்னை பிடிக்காம. ஐயோ பக்கத்தில் நிற்கிறானே, அச்சோ கோவப்பட்டாங்க, பக்கத்தில் நிற்கிறாங்க. டே ஐயோ கையில் வெறும் கையாக இருக்கணும், எங்கடா பவு பவு பவு, அட இருடா ஒரு சேர்றா பவு எடுத்துக்கிறேன்டா, அட பவு பவு சீக்கிரம் வந்து தொலை, அச்சோச்சோ பவு எடுக்கிறதுக்குள்ளே போட்டுருவோம் பொழுது. ஐயோ ஸ்பை கிளாஸில் எடுத்துருக்கானே, பவு பவு அச்சோ பவ் எடுக்கிறதுக்குள்ளேயே அடிச்சிட்டானுங்க. என்னங்க செட்டிங்ஸை முதல்ல மாற்றி தொலைனாங்க, பவ் எடுக்கிறதுக்குள்ளேயே வந்து போட்டான். திரும்ப வந்து அந்த பெட் அண்டே ஸ்பான் ஆகும்னு நினைக்கிறேன், வேறு வழியே இல்லை, பெட் அண்டை தான் இந்த அங்கே ராஃப்ட் அண்டை தான் திரும்ப ஸ்பான் ஆகிறேன். அவன் வந்து கொஞ்சம் தள்ளி போயிருப்பான், இந்த வாட்டி படாதே, முதல்ல பவ் எடுத்து கையில் வச்சுக்கணுங்க. பவ் எடுக்கிறதுக்குள்ளேயே முடிச்சு விட்டுறானே, இப்போ அவன் என்ன அடி போட்டு பூரு பூருன்னு பூரி விட்றான். என்னங்க இவன் இப்படி அடிக்கிறான், இப்படி அடிப்பான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்பா என்ன அடி அடிக்கிறான், கொஞ்சமாக டேம் ஆகிருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 அடியாவது அடிச்சு பார்ப்போம். இரா என்னங்க அது எழுத்து, திரும்ப அதுக்குள்ளே ஃபுல்லாகிட்டு இருக்கு. நான் அடித்தேனுங்க கொஞ்சம், எப்படி ஒரு 4-3 அம்பாவது அவன் மேலே அடிச்சிருப்பான். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் அதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக எழுத்து ஏற்றி வச்சுருக்கான். ஆட சீக்கிரம் படுத்து தொடடா, என்னங்க இப்படி அடிக்கிறான், போச்சு அட்டப்பாவி, என்ன அடி அடிக்கிறாங்க அடப்பா, என்னங்க இவன் ஸ்பைனாவோட மோசமானா இவனை, அவன் டேய் நான் ஸ்பைனாவே பிடிச்சவன்டா, என்னை வந்து இந்த அடி அடிக்கிறான், 3 வாட்டி செத்துட்டேங்க இவன்ட்ட. ஐயோ இன்னும் 9 6வதாங்க, ஐயோ இங்கே தாங்க நினைக்கிறான் இன்னும். அடப்பாவி நீ வீட்டுக்கே போக மாட்டேடா, என்னை வந்து கொல்லாமல் போக மாட்டேன்னு நின்றுட்டுருக்கானே. அடப்பாவி ஒரு 3 அம்பாவது வாங்கிக்கூடா, என்னங்க ஐயோ பவு உடச்சி விட்டானே அடப்பாவி. ஐயோ இந்நேரம் பார்த்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ பவு வேற உடச்சிட்டான், இந்நேரம் பார்த்து ஓட வர ஆரம்பிச்சிட்டான். நான் பயங்கரமாக ஓடிட்டுருக்கேன் நினைக்கிறேன், இவனை கில் பண்ணியாவது கூப்பிட்டு போயிடலான்னு பார்த்தேன், ஆனால் வந்து இவனை கில் பண்ண முடியாது. என்னங்க இங்கே சோலார் சிஸ்டம்லாம் காணும், அட பவி
ஸ்டோரேஜ் சிஸ்டம் எல்லாத்தையும் உடச்சி வச்சிருக்கான். அடுப்புக்கான ஸ்டோரேஜ் சிஸ்டத்துக்கான வெறும் பேக் மட்டும்தான் இருக்குது. கடைசியாக 2 அடி கையில் கொடுத்தேன், அதோட காணாமல் போனான். நானும் ரொம்ப நேரமாக தேடி தேடி பார்க்குறேன், எங்கே போனானே தெரில. இந்நேரம் பார்த்து இருட்டு வேற ஆக போகுதுங்க. இப்போ நான் வந்து வெளியே சுற்றி தானே பெரிய பிரச்சனை ஆகிடும். ஒழுங்காக வீட்டுக்கு போயிட்டு படுத்து ஏஞ்சிட்டு காலில் வந்து தேடுவோம், கையில் கிடச்சான்னா நம்ம வந்து பிடிப்போம், இல்லைனா வந்து தப்பிச்சு ஓடிவிடான். இங்கே எவனை செத்து கிடக்குறாங்க, இவனை வந்து யாரோ போட்டு தள்ளிட்டுருக்காங்க. ஒருவேளை நம்ம தெரியுதா இந்த பக்கம் வந்து இவனை போட்டிருக்குமோ, என்ன யோகிக்கிறதுனே தெரியல. நம்ம வந்து இருட்டாக போது முதல்ல வீட்டுக்கு போயிட்டு காலில் வந்து தேடுவோம். இருட்டில் வந்து வெளியே சுற்றிந்தா பெரிய பிரச்சனை ஆகிடும், ரொம்ப வந்து டேஞ்சரான இடம் வரையுது. ஓகேங்க, தூங்கி எழுந்துச்சு, அடுத்த நாள் காலில் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்மூத்திங் பாம்பையும் எடுத்து வச்சிருக்கேன் எக்ஸ்ட்ராவாக. இந்த வாட்டி வந்து கண்டிப்பாக அன்கான்ஷியஸ் பண்ணி பிடிச்சிட்டேன்னா வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அன்கான்ஷியஸ் ஆனாலே போதும், ஸ்மூத்திங் பாம்பு இருக்குது டக்குன்னு கொடுத்து அவனை ஒரே ஒரு மீட்டோ இல்லை வந்து பெரிஸ் கேட்குறானா தெரில, ஏதோ அவனை கொடுத்து டக்குன்னு எழுப்பி விட்றலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா போன வாட்டி வந்து பயங்கரமாக அடி விழுந்து சம்மாட்டி விழுந்துச்சு. எனக்கு மட்டும் இல்லை, ராஃப்ட் டேமேஜ், அப்புறம் வந்து ஸ்டோரேஜ் சிஸ்டம் எல்லாத்தையும் உடச்சி தள்ளிட்டு போயிட்டு விட்டான். ஒரே ஒருத்த வந்து அலப்பறை பண்ணிட்டான். ஆனால் இந்த வாட்டி வந்து திரும்ப வந்து எல்லாத்தையும் மேக் பண்ணி ஒரு ஸ்மூத்திங் பாம்பு வேறு பெட்டியில் இருக்குது, அந்த பெட்டியை உடச்சி விட்டுற போகிறான். ராஃப்ட்டை வந்து தண்ணியிலேருந்து கொஞ்சம் தூரமாக நிப்பாடுன்னு நினைக்கிறேன். தண்ணிக்கு ஓரமாக கரை ஓரமாக எடுத்து நிப்பாடுறோம் பார்த்தீங்களா, வந்து ஈஸியாக மேலே ஏறி ஏறி வந்து அடிச்சிடறான். நம்மளை அடித்தாலும் நம்ம வந்து உடனே கொடுக்கணும், ஓடி வந்து ராஃப்ட்ல ஏர்லாம் ஓடி வந்து வைங்களா, நம்ம பின்னாடியே தோர்த்தி வந்து நம்மளையும் அடிக்கலாம், ராஃப்டையும் போட்டு உடையலாம். அட பாவிங்களா, இன்னும் பார்த்தாலும் மழை பெய்யணும், என்னடா இவனுங்க மழை பெஞ்சா இந்த இது வேறு வந்து ஸ்பான் ஆகிடுங்க. அது என்னது, முதல்ல குட்டி வந்து உடனே ஸ்பான் ஆகிடுங்க. மழை பெஞ்சிச்சுன்னா உடனே வந்து முதல்ல எங்கேருந்தா வரும்னு தெரியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக வந்து இந்த சார்க்கோ முதல்ல வந்து சுற்றி கிடக்கும், எங்கே சுற்றின்னு தெரில. இந்த இடத்த தான் ஒருத்தர் நடந்துகிட்டே இருப்போம் எந்நேரமும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எவனையுமே காணும், இருந்து ரெண்டு பேரே வந்து செத்து போயிட்டானு போல இருக்குது. இதுக்கப்புறம் புதுசாக ஒருத்தன் ஸ்பானாய் உள்ளே வந்தாதாங்க நம்ம வந்து பிடிக்க முடியும். நம்மக்கிட்ட அடி வாங்கிட்டு ஓடினவுடனே எவ்வளோ தூரம் ஓடனா தெரில, ஏதோ தாங்க இருக்கான். அடப்போ இங்கே தாங்க சுற்றிட்டு இருக்கான், கருப்பு கலரு அந்த நாலாவது அளவில் வந்து சுற்றின்னு தான் பார்த்தீங்கன்னா தெரியும். இதோ இருக்கான் பாருங்கள், கருப்பு கலரில் அது அதே இடத்த தாங்க திரும்ப வந்து சுற்றிட்டு இருக்கான். இப்படியே ஓரமாக வந்து ராஃப்டை நிப்பாட்டிட்டு நம்ம வந்து கொஞ்சம் இந்த வாட்டிக்கு வந்து கண்டிப்பாக நம்ம அடிச்சிடணுங்க, இவனை விடவே கூடாது. இந்த கருப்பு கலர் இவன் ஒருத்த மட்டும் தான் இருக்கான் இந்த ஏரியாவிலேயே, கண்டிப்பாக நம்ம வந்து இவனை பிடிச்சே ஆகணும். முதல்ல வந்து இந்த ஏரியா கொஞ்சம் கிளியர் பண்ணிப்போம். இங்கே இதை பார்த்திங்களா, அது டோப் ரெஸ் நிற்கிறான், இவனை வந்து முடிச்சு விட்றான். ரெண்டு பேர் நிற்கிறாங்க, நம்ம சண்டை போடும்போது தான் வந்து நடுவில் வந்து குறுக்கால வந்துடுவானுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா முதல்ல இவனுங்களை முடிச்சு விட்டு அதுக்கப்புறமா வந்து அவனை கூப்பிடலாம். ஆனால் போன வாட்டி அடிச்ச அடியில் இன்னும் ஸ்னோ பயமுக்கு ஓடிருப்பான்னு நினச்சேன். எவ்வளோ தைரியத்தில் வந்து இங்கே வந்து சுற்றிட்டுருக்கான் பார்த்தீங்களா. திரும்ப அவனுக்கே அவ்வளோ தைரியம் இருந்தால் அதை பிடிக்க வந்து எனக்கு எவ்வளோ தைரியம் வேணும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி அவனை பிடிக்காமல் போகிற முடிவிலே இல்லை. என்ன ஆனாலும் பரவாயில்ல, 44 பவு எல்லாத்துக்கும் வந்து ரெடியாக தான் வந்திருக்கேன். ஸ்மூத்திங் பாம்பு கூட இருக்குது, வந்து அட்டியை போட்டு நீ வந்து இந்த வாட்டி படுத்தே அவனோட அச்சலம் இந்த வாட்டி மிஸ் ஆக மாட்டேன், கன்ஃபார்மாக வந்து ஓட ஓட மூட மாட்டேன். முதல் அடியை போட்டாச்சு, இப்போ வந்து நம்ம கொஞ்சம் உயரமான இடத்துல நிற்போம். இந்த இடம் உயரமாக இருக்குமா, இந்த இடம் போதுமானு தெரியல, வந்து கழுத்த மட்டும் அடிச்சோம். வந்துட்டாங்க வந்துட்டாங்க, ஆஹா கா மலை மேலே ஏறுவான் போல இருக்கு. அப்படியே நின்று ஒரு 4 அடி மட்டும் வாங்கிக்கணும். என்னங்க 3 அடியில் படுக்க போட்டான், டோப்பர் இன்க்ரீஸ்ன்னு காட்டுது. இவன் அடித்தா டோப்பர் கூட ஏறுமா, என்னங்க ஒன்றுமே புரியல. டோப்பர் எப்படிங்க இன்க்ரீஸ் ஆச்சு, என்னங்க டோப்பர் இன்க்ரீஸ் ஆகி கம்மியாகிட்டு இருக்கு. இவன் அடித்தா டோப்பர் கூட ஏறுமான்னா இல்லை வேறு ஏதாவது டைனோசர் வந்து நம்மளை அட்டாக் பண்ணிருச்சா என்னன்னே தெரியலையே. நம்மளுக்கு வந்து டோப்பர் ஏறி செத்துக்க மயங்கி கிடக்கிறோம், இன்னும் சாகவே இல்லை, உயிரோட தான் இருக்கும். எழுந்து திரும்ப சண்டை போடலான்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து டோப்பர் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவன் எதனால வந்துச்சு, எவனுமே இல்லைங்க பக்கத்தில், எப்படிங்க டோப்பர் இங்கிரிச்சு ஐயோ திரும்ப மாட்டானுங்க. ஐயோ மயக்கத்தை தெளிய வச்சு தெளிய வச்சு அடிக்கிறானுங்களே, ஏன்டா அப்படி பருத்துறீங்க, ஐயோ போட்டாங்க, என்னங்க இவன் இந்த அடி அடிக்கிறான், இந்த அடிக்கு அடிப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. இவன் வந்து இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக, யார் சாமி இவன், ஸ்பைனோடவா ஒரு பெரிய ஆள், பார்க்கறதுக்கு சின்னதாக பொடிப்பைய மாதிரி இருக்கான், இந்த அடி அடிக்கிறானே நம்மளை போட்டு. ஸ்பைனோவே பிடிச்சவனா நான் 0 கிலோவில், இந்த அடி அடிக்கிறானே இவனை வந்து எப்படி தாங்க பிடிக்கிறது. ஆஹா அங்கே தாங்க நிற்கிறான், இன்னும் ஒன்றும் வீட்டுக்கு போகிற மாதிரி தெரியல, ஆனால் ஒரு பாறை பக்கத்தில் நிற்கிறான். ஆனால் அந்த பாறை மேலே வந்து நம்மளுக்கு எப்படியாவது ஏறிட்டுன்னு வைங்கனா கண்டிப்பாக அவனால் அது மேலே ஏற முடியாது, ஏன்னா பாறையோட கொஞ்சம் கம்மியான ஹைட்டில் தான் இருக்கான். எப்படியா இந்த பாறை மேலே ஏறிட்டான், ஓகேங்க சூப்பர், பாறை மேலே ஏறிட்டேன், இப்போ கண்டிப்பாக அடிக்க முடியும்னு நினைக்கிறேன். இவன் பக்கத்தில் எங்கே காணோம், அட போய் போயிட்டு அடா பாறை மேலே ஏறினவனே காணாமல் போயிட்டானே, அடாடா என்னங்க. ஆஹா இங்கே தாங்க இருக்கேன், இங்கே தாங்க, ஐயோ போயிட்டான் நினச்சேன், எல்லாம் கருப்பாக இருக்கிறதுனால ஒன்றுமே தெரிய மாட்டேது. ஓகே அடியை போட்டாச்சு, மேலே ஏறானா மேலே, ஓகேங்க மேலே ஏற முடியல, செம்ம செம்ம, இப்போ சாமி இப்படி இப்படியாக பிடிச்சிருக்கலாம் நம்மளுக்கு, தேவையில்லாமல் இத்தனை வாட்டி செத்தேன், பாறை மேலே ஏறி நின்று அடிச்சிருக்கலாம் நம்மளே, ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். ஏய் ஓரத்தில் நில்லுடா நில்லுடா, ஐயோ பவு மிஸ் ஆயிடுச்சே, ஓடாதரா ஓடாதரா ஓடாதரா, அட செல்லம் ஒரே உடம்புடா, ஐயோ போச்சுங்க பவு கரெக்டாக போக மாட்டேன்னு இந்நேரம் பார்த்து, ஐயோ தண்ணிக்குள்ளே இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, போச்சு போச்சு போச்சு, இந்த அளவுக்கு வேகமாக ஒன்னா என் தண்ணிக்குள்ளே இறங்கினா பெரிய பிரச்சனை ஆகிடுமே, அப்புறம் பிராணாலாம் வந்து கடிக்க ஆரம்பிச்சிருமே, வேறு வழி இல்லை, இப்போத்துக்கு ஒரு அடி மட்டும் வாங்கினானா போதுங்க, ஒரே ஒரு அடி தான், டே ஒரே ஒரு ஐயா நீந்த கூட மாட்டேன்றானே. இந்நேரம் பார்த்து அவன் பார்த்தீங்கன்னா புயல் வேகத்தில் ஓடிட்டுருக்கானே,
ஆஹா, பிடி உஷாக்கு டஃப் கொடுப்பான் போல இருக்க, எந்த வேகத்தில் ஓடிட்டு இருக்கானே, டே 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 டே, ஆட நில்லுடா, ஆ வரா 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 வரா, அதுக்குள்ளே வந்து அன்கான்ஷியஸ் தெளிஞ்சிட்டான் போலக்குது. திரும்ப ஒரு அடியை வச்சு ஆஹா, திரும்ப இன்னொரு அடியை வாங்கினோம்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க இந்த அளவுக்கு ஓடனா எப்படிங்க வந்து துரத்தி பிடிக்க முடியும், இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிகிட்டு இருக்கான். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இவன் வந்து ட்ராப் வச்சு தான் பிடிக்கணும் போலக்குது, அந்த பக்கம் ஓடிட்டே இருக்கானே. ஐயோயோ, ஸ்வாம்புங்க இந்த இடத்துல, தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது, ஸ்வாம்ப் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆஹா, இதுக்கு மேலே போனால் டேஞ்சர் ஆகிடுங்க, இவன் வந்து போயிட்டே இருக்க, நில்லடா தம்பி, ஒரே ஒரு அம்புடா, ஒரே ஒன்று, என்னங்க இது மயில் மரியாதை ஓடிக்கிட்டு இருக்கு, என்னங்க இது நெட்டக்கழுத்தோட ஒரு டைனோசர் ஓடிட்டுருக்கு, என்னன்னு தெரியல. நில்லடா தம்பி, நில்லடா தம்பி, அதுக்கு மேலே போகாதடா, ஸ்பாம்புடா, அந்த இடத்துல போனால் பெரிய டச்சினே ஆகிடும். அச்சோ, போச்சுரா, போச்சு, அவன் வந்து ஓட ஆரம்பிச்சுனா இதுக்கு மேலே போனேன்னு வைங்களேன், முதல்ல கண்டிப்பாக எக்கச்சக்கமாக இருக்கும். பாம்பு முதல்ல தவளை பள்ளின்னு கண்ட மேனிக்கு எல்லாம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம். நான் வர இப்படியே வெறும் கையோடு சுற்றின்னு போனேன்னு வைங்களேன். ராசா ஒன்றை தாண்டா ரொம்ப நாளாக தேடினு சொல்லி நம்மளை போட்டு படையிலாக்கி வந்து திருவிழா கொண்டாடிடுவானுங்க. அதனால் அந்த பக்கம் போகிறது ரொம்ப ரொம்ப டிஸ்க்கு. நம்ம எதுக்கும் வந்து ராஃப்ட்டை வேணால் எடுத்துகிட்டு போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ராஃப்டில் போனோன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். நம்ம ராஃப்ட்டை வர ரொம்ப தூரமாக விட்டு வந்துட்டேன், அதுக்குள்ளே அவன் வந்து அன்கான்ஷியஸ்லாம் தெரிஞ்சு திரும்ப நார்மலாகிடுவான். ஆனால் நம்ம வந்து ஒரு பாறைமலை ஏறிந்து அடிக்க வந்து கற்றுக்கிட்டோம் பார்த்தீங்களா, அந்த பக்கத்தை ஏதாவது பாறை இருந்துச்சுன்னா அது மேலே ஏறியாவது அவனை அடித்து பிடிச்சிட்டு போனவங்க யாரா, இந்த பக்கம் வேறு எவனும் ஸ்பான் ஆகலை, அவன் தான் இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம். நம்ம வந்து ட்ரைக்கை கண்டிப்பாக ட்ரெம் பண்ணியாகன்ற முடிவில் தான் வந்திருக்கேன். அதுக்கான லூட்டை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸ்மூத்திங் பாம்பு வேறு இருக்குது. ஸ்மூத்திங் பாம்பு பார்த்தீங்கன்னா நம்மளை ராஃப்டரோட பெட்டியில் தான் வந்து ரெடியாக இருக்குது. கையில் வச்சுட்டல, கையில் வச்சுருந்தா எப்படியும் வந்து செத்துருவோம்னு தெரியும். சேர்த்துட்டேன்னா அப்புறம் அந்த லூட்டெல்லாம் கலெக்ட் பண்ண முடியாதுல, அதனால தான் வந்து சேஃப்டியாக இருக்கட்டுமேனு ராஃப்ட்டுக்குள்ளே வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ராஃப்ட்லேயே போவோம். ராஃப்ட்லேயே போயிட்டோம்னா வந்து ஸ்பேம்பில் எதுவும் பிரச்சனை வந்தால் கூட நம்மளை வந்து யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க. அப்படியே ராஃப்ட்லேயே போயிட்டு எந்த வழக்கு கொஞ்சம் கிட்ட போய் அவன் என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த ஏரியாவுக்கு இதாங்க ரெண்டாவது டைமாக வரேன். இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்ப்ளோர் நோட் ஒரு தடவை எடுக்கணும் வந்தேன், அந்த டைம் வந்து செம்மையாக அடித்து சாவடிச்சானுங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரவே கூடாதுன்னு இருந்தேன், ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளை வர வச்சுட்டான். இந்த அங்கே தாங்க சுற்றிட்டு இருக்கான், இதை தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். இப்படியே வந்து நம்ம இறங்கி போட்டுடலாம். ஆனால் இறங்கணும்னா அங்கே பாருங்கள், எத்தனை முதல்ல பாருங்கள், அங்கே பாருங்கள் முதல்ல கவுண்ட்டை. ஐயோ, இவனுக்கு வந்து கடிச்சிட்ருக்கானுங்களே. அடா போய் திரும்ப ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அவன். திரும்ப அடா போய் இப்போ தான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன் அந்த முதல்ல வந்து திரும்ப இங்கே பாருங்க, புது டைனோசரு. ஆஹா, இது வந்து நம்ம குருநாதர் பிடிச்ச டைனோசர் தாங்க. இது வந்து இது மேலே கூட வீடெலாம் கட்டி நடந்துருந்தார் குருநாதர், அந்த வீடியோ பார்த்துருக்கேன். ஆனால் இந்த இடத்துல இறங்கணும்னு வைங்க, பெரிய பிரச்சனை. அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், அந்த பாடி, அந்த பாடின்னு சொல்லுவாங்களே, அந்த பாடி போட்ட அந்த டைனோசர் வந்து போயிட்டுருக்குது. ஆஹா, நிறையா டைனோசர், டேஞ்சர் டைனோசராக இருக்குது. இங்கே வருது ஏர் ட்ராப்பு. இந்த ஏர் ட்ராப் வந்து தான் சொன்னாங்க, இதுதான் வந்து பர்பிள் கலரில் இருக்குது பார்த்திங்களா. இதில் வந்து சில டைம் ரேர் லூட்டர்ஸ்லாம் கிடைக்கும், ஆனால் இதை வந்து எடுக்க முடியாது போல இருக்குது. இன்னும் கொஞ்சம் தள்ளி தண்ணிக்குள்ளே இறக்கி விட்டுருக்கலாம்ல இந்நேரம். ஐயோ, இங்கே பார்த்திங்களா, இறங்கணும்னு வைங்க, செத்துருவேன் நான் கன்ஃபார்மாக. இந்த இடத்துல நிற்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து எதுவும் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இறங்கி அந்த ஏர் ட்ராப்பு எடுக்கலான்னு போனால் பெரிய பிரச்சனை ஆகிடும்னு நினைக்கிறேன். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா முதல்ல போயிடுச்சு. ஆஹா, இங்கே ஒருத்தர் நிற்கிறானே, அவனும் போகிறான் பேசாமல் இறங்கி டக்குன்னு அந்த ஏர் ட்ராப்பை கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டக்குன்னு வந்து வண்டியில் ஏறிடுவான், அப்படியே ஓடிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சேடல் வந்து கிடச்சிருக்கு, அது வந்து ஏர் சைடில் கூட இருக்கும். ஓகே, நம்ம வந்து ராஃப்ட் எடுத்து, ஐயோ அச்சுச்சோ, இறங்கணும், பிடிச்சிட்டாங்க ஆட்டோ போவி, இவனும் வந்து பிடிக்கிறான் ஓடுறா ஓடுறா, ராஃப்ட் எடுத்துகிட்டு ஓடுறா ஓடுறா ஓடுறான். ஐயோ, ராஃப்ட்டு மேலே ஏறிட்டாங்க, போச்சு போச்சு, அச்சுச்சோ, ஏ யாருங்க இவன், கடி விட்றா விட்றா விட்றா, அடடே அடடே அடடே, யாருங்க இவன், அடே, லெவல் 15 போச்சு போச்சுங்க, முடிச்சு விட்டாங்க. யாருங்க இவன், எங்கேருந்துங்க வந்தான். ஆஹா, திரும்ப ராஃப்ட்லேயே வந்து ஸ்பான் ஆகி டக்கு டக்குன்னு ராஃப்ட் எடுத்து ஓடிட வந்தான். அதுக்குள்ளே ஸ்மூத்திங் பாம்பர் இருக்குங்க, அதுதாங்க மீன், ராஃப்ட் எடுத்துக்கிட்டு திரும்ப ஓடிட வேண்டியதான். அச்சுச்சோ, ராஃப்ட் எங்கேருந்துங்க வந்தான், இந்நேரம் பார்த்து. ஆஹா, மொத்த பேரும் கிளம்பி வந்துட்டானுங்களே, போச்சுங்க சாவடு. என்னங்க இது ராஃப்டை காணும், ராஃப்டை உடச்சி விட்டுட்டு இருக்கானுங்க இவனுங்க போட்டு. அச்சுச்சோ, ஸ்மூத்திங் பாம்பும் லூட்டுக்கிட்டு மொத்தமாக போச்சு, ராஃப்டில் இருந்த மொத்த ஐட்டமும் போச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளையும் அடித்து சாவடிச்சிட்டானுங்களே, அடப்பாவீங்களா, ஒரு தெரிசு ராப்டர்ஸை டேம் பண்ண வந்தனுக்கு இந்த அளவுக்கு அடியா. எப்படி தாங்க நம்ம இவனை வந்து பிடிக்க போகிறோன்னு தெரியலையே. கண்டிப்பாக இவனுக்கு வந்து ட்ராப் மேக் பண்ணியா, அவனுக்கு ட்ராப் மேக் பண்ணாமல் இவனை பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, பெட்டை தப்பாக தொட்டுட்டு கேவுக்கு வந்துட்டேனே, ஐயோ பெட்டு கேவுக்கு வந்துட்டேனே. சரி ஓகே, வந்து அந்த ஸ்மூத்திங் பாம்பு வர ஒன்று வந்து வேஸ்ட்டாக போச்சு, இன்னொரு ஸ்மூத்திங் பாம்பு வந்து நம்ம கலெக்ட் பண்ண முடியுதா பார்ப்போம். இங்கேருந்து ஆர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு அப்படியே திரும்பப்பா. ஐயோ, இவனுக்கு வேறு அந்த நவுந்து போங்கடா, நானே செத்து போய் வந்திருக்கேன், கையில் ஒரு லூட்டும் இல்லைடா, போங்கடா, கையில் இருந்த லூட்டெலாம் வந்து விட்டுட்டேன். அப்படியே வந்து குடுகுடுன்னு ஓடி போயிட்டு நம்ம வந்து ஆர்டிஃபிகேட்டை மட்டும் கலெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து செத்து போயிட்டு ஸ்மூத்திங் பாம்பை ஒன்றையாவது கலெக்ட் பண்ணி வைப்போம். வேறு என்ன பண்ணுறது, வந்ததுக்கு இதுவாது பிரோஜனப்படும், தெரியாதனமாக இந்த பெட்டை வர தொட்டு விட்டுட்டேன். இந்த பக்கத்து பெட்டில் தான் ஐயோ நிறையா பேர் இருக்கானுங்களே, கண்டிப்பாக எடுக்க முடியுமான்னு தெரியல. ஆர்டிஃபிகேட்டை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டேன்னா போதும், இவனுக்கு அடிச்சால் அடிச்சுட்டு போட்டேன், அதுக்கப்புறம் நான் செத்து ஆர்டிஃபிகேட் மட்டும் கலெக்ட் பண்ணிக்கிறேன். இருங்கடா. ஆஹா, ஓகே, கலெக்ட் பண்ணிட்டேன், இப்போ வந்து அடிக்கடா, அடிச்சுக்கோங்கடா. வாங்கடா, நல்லா கடிங்கடா, நல்லா கடிங்கடா. அங்கே பார்த்தீங்களா, அவர் வந்து இந்த இதை எடுக்கிறதுக்கு தாங்க இறங்கண்ணா, சார்கோ சேடலா,
அடப்பா இது ஈஸியாக நானே அன்லாக் பண்ணியிருக்கேன், என்ன சார்கோ சேடலில் கொடுக்க எடுக்கிறதுக்காகடா நான் இறங்கினேன், இது எடுக்க போய் தாங்க நான் வந்து மொத்தத்தை லூட்டி வந்து தொலைச்சிட்டு வந்து நிற்கிறேன். என்னங்க இவனுக்கு இவ்வளோ நேரமாக கடிச்சிட்டு இருக்காங்க, சீக்கிரம் கடிங்கடா, என்னடா ஒரு வேகமே இல்லையே உங்ககிட்ட. ஓகே நம்மளை வந்து போட்டு தள்ளிட்டானுங்க, வெற்றிகரமாக நம்ம வந்து சேர்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம எங்கே போகலாம், எந்த பெட்டு தொடலாம், இப்போ வீட்டுக்கே போயிடலாம். அப்புறமா வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அந்த பக்கம் போகிறதுக்கே. திரும்ப அந்த பக்கம் போயிட்டுனா வரத்துக்கு வேறு வழியில் ராஃப்ட் வேறு கையில் இல்லை பார்த்தீங்களா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எத்துக்கு வீட்டுக்கு வந்துடுறேன். நான் வந்து அந்த சர்டிஃபிகேட்டை வந்து கையில் தான் இருக்கும், நம்ம எப்போயாவது அந்த பக்கம் திரும்ப இன்னொரு ராஃப்ட் செய்யணும்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் திரும்ப நம்ம போகணுன்னா ராஃப்ட் இருந்தால் தான் முடியும். இன்னொரு ராஃப்ட்டை செஞ்சுட்டு அந்த பக்கம் போய் சர்டிஃபிகேட்லாம் எடுத்து திரும்ப ஒரு ஸ்மூத்திங் பாம்பு எடுத்துகிட்டு திரும்ப போய் ட்ரைக்கை வந்து ட்ராம் பண்ணணும். ஆனால் அதுக்கு போய் திரும்ப ட்ராப்லாம் வந்து மேக் பண்ணி அவனை பிள்ளைக்கு பெரிய வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அவனை பிடிக்கிற திரும்ப அடுத்த கட்ட வேலை வந்து அடுத்த வாரம் தான் பார்க்கணும். நான் ஸ்பைனோவெல்லாம் பிடிச்சி நிற்க வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இவனை பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வேலை ப்ரோ ஆகிட்டோமோ அப்படின்னு தந்துச்சு, பெருமையாக நினச்சேன். ஆனால் வந்து இப்போ அவமானப்படுத்திட்டான், என்னை போட்டு அடி அடினு அடித்து துரத்தி விட்டுட்டானுங்க. இந்த அளவுக்கு அடிப்பானு எதிர்பார்க்கவே இல்லை, ஏன் இந்த அளவுக்கு அடித்தானும் புரியவே இல்லை. பார்க்குறதுக்கு ஸ்பைனோட தம்பி மாதிரி தான் இருக்கான், குட்டியோ உண்டு, ஆனால் நம்மளை வந்து இந்த அடி அடிக்கிறான். ஸ்பைனோ வந்து ஈஸியாக பிடிக்க முடிஞ்சிச்சு, இவனையும் பிடிக்க முடியல. எனக்கு பெரிய க்வெஸ்சன் வந்துருச்சுங்க மைண்டுக்குள்ளே, இவனையே வந்து நம்மளால் பிடிக்க முடியல, ஸ்பைனோவை எப்படி பிடிச்சேன். ஒருவேளை லக்கியில் வந்து நான் வந்து ஸ்பைனோவை பிடிச்சிட்டேனா, இல்லை வந்து இவனை பிடிக்கும்போது நான் சரியான செட்டப்பில் போலியா, இவனை வந்து ஈஸியாக நம்ம பிடிச்சிட்டோம். ஆனால் இவனுக்கு வந்து கன்ஃபார்மாக நான் வந்து ட்ராப் மேக் பண்ணியாகனு நினைக்கிறேன். ட்ராப்லாம் மேக் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த வீடியோ தாங்க பிடிப்பேன். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த டைமுமே கிடையாது. ஒரு வேளை நம்ம வந்து இதுக்கு என்ன தமிழில் வைக்கலாம்னா ட்ராம் பண்ணு சொல்லி தமிழில் வைக்க முடியாது. வேறுனா என்ன பண்ணலாம், நம்ம வந்து ட்ரைப் சோதனைகள்னு சொல்லி தமிழில் வச்சு விட்டு இந்த வீடியோ வேணால் போட்டு விடலாம். வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க, நீங்களே பார்த்திங்களே நடந்த சம்பவத்தெல்லாம். நானும் ஒரு ஆசையில் தான் வந்து எப்படியாவது ட்ரைசர் அப்சரை பிடிச்சி ஒரு வீடியோ ஸ்பெஷலாக போட்டு விடலாம் அப்படின்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளை போட்டு வெளு வெளுன்னு வெளுத்து நான் அடி பே அடி அடித்து அனுப்பிச்சிட்டானுங்க. இந்த அளவுக்கு அடிப்பான எதிர்பார்த்தே வரல. சரி ஓகே, எனிவே வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம். இது மூலமாக நம்மளுக்கு ஒரு பாடம் கற்றுக்கிட்டோம், எப்படியோ வந்து ட்ரைசராப்டர்ஸை நம்ம வந்து ஈஸியாக பிடிக்க முடியாது, கன்ஃபார்மாக ட்ராப் மேக் பண்ணி தான் பிடிக்கணுன்ற பாடம் தான் அது. ஆனால் இந்த பாடத்தை கற்றுக்கிறதுக்காக என் ராஃப்ட் மொத்தமும் போய் அப்புறம் லூட்டு, முக்கியமாக ஸ்மூத்திங் பாம்புங்க அது வேறு போச்சு. ஸ்மூத்திங் பாம்பு கிடைக்கிறதே கஷ்டம், அதை வேறு ஒன்று வந்து தொலைச்சி விட்ருக்கேன். இன்னொரு ஏர் ட்ராப் வேறு வருது. சரி ஓகே, வந்ததுக்கு இந்த ஏர் ட்ராப்பையாவது கலெக்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். ஏர் ட்ராப் கலெக்டிங் வீடியோன்னு தமிழில் வச்சிடலாமா, ரொம்ப வந்து போயிருக்கடா, ஒரு நல்ல லூட்டாக கொடுங்களா, இறக்கடா. கலர் கலராக வருது, என்ன வானவெளி கலரில் வருது, ஏதாவது ஒரு கலர் தானே வரும், என்ன மல்டி கலரில் வந்துட்டுருக்கு, அப்படி என்ன வச்சுருக்கானுக்கு, ஏதாவது ரேர் ஐட்டமாக கொடுக்கலாம், ஆ க்ரீன் ப்ளூ ஒயிலெட் எல்லா கலரும் வருது, என்ன சிங்கிள் கலரில் மரமோ, நல்லா லூட்டாக கொடுங்கடா அடச்சை.